இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்கிற பார்பிக்யூ நேஷனுக்கு தான் வந்திருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடேங்கப்பா என்ன கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நாங்க ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணதுனால எங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. நீங்க யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா புக் பண்ணிட்டு வாங்க. அண்ட் மத்த டீடைல்ஸ் எல்லாமே நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். சோ நமக்கு அன்லிமிடெட் பஃபெட்ல என்னெல்லாம் கொடுப்பாங்கன்ற மெனு எல்லாமே இங்க இருக்கும். அதெல்லாமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். எனக்கு வர பயங்கர பசியா இருந்துச்சு. அப்பதான் கரெக்டா தட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா கிளீன் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே எல்லாம் தொடச்சு பல பல நாக்கிட்டு எங்கப்பா அந்த அடுப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா எடுத்துட்டு வந்து டைமிங்ல வச்சாங்க. அவர வெறித்தனமான பசியில இருந்த வெல்கம் ஜூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா எடுத்த உடனே கிறிஸ்பி கான் வச்சுட்டாங்க. சரி வெல்கம் ஜூஸ் இல்ல போல இருக்கு, உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கிறிஸ்பி கான் எடுத்து டேஸ்ட் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் பொட்டேட்டோ நான் எல்லா வீடியோலயும் பிடிக்கலன்னு தான் சொல்றேன், ஆனா சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு. அண்ட் ஸ்டார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெஜ்ல பைனாப்பிள் பன்னீர் மஷ்ரூம், நான் வெஜ்ல சிக்கன் ஃபிஷ் பிரான் பைனாப்பிள்னு கொடுத்தாங்க. அண்ட் அது கூடவே ஒரு சிக்கன் லெக் பீஸ் வச்சாங்க. அதை சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதை சரியா வாஷ் பண்ணல போல இருக்கு, ஒரே பிளட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா மட்டன் ஸ்டீக் வச்சாங்க. இது டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருந்தது. ரெண்டு மூணு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா சிக்கன் ஃபிஷ் பிரான் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. இதுவே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம மெயின் கோர்ஸ் பக்கம் போயிட்டு ஒரு நோட்டா விடுவோம்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தேன். மெயின் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெஜ்ல ரசம், பன்னீர் பட்டர் மசாலா, ஜோத்பூரி பிந்தி, வெஜிடபிள் தம் பிரியாணி, செஷ்வன் நூடுல்ஸ், கோபி மஞ்சூரியன், ஆலோ அரபி மசாலான்னு வச்சிருந்தாங்க. நான்வெஜ்ல எக் மசாலா, ஆம்பி ஃபிஷ் கறி, செட்டிநாடு சிக்கன், மட்டன் ரோகன் ஜோஷ் அண்ட் சிக்கன் தம் பிரியாணி எல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம அப்படியே வெஜிடபிள் தம் பிரியாணில இருந்து கொஞ்சம், நூடுல்ஸ்ல இருந்து கொஞ்சம், சிக்கன் பிரியாணில இருந்து கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கலாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு கேவலமான காம்பினேஷன் தான். அது கூடவே சிக்கன் கறி மட்டன் கறி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன லைவ் கவுண்டர் தான். அங்க பாத்தீங்கன்னா வெஜ்ல கார்ன் பீஸா, மிக்ஸ்ட் வெஜ், ஒயிட் சாஸ் பாஸ்தா, பானிபூரின்னு இருந்துச்சு. நான் ஒரு பிளேட் பானிபூரியும் கார்ன் பீஸாவும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பானிபூரி டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரோட்டு கடையில சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கார்ன் பீஸா தான் என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம், டாப் நாச்சா இருந்தது டேஸ்ட். நீங்க வந்தீங்கன்னா மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ்ல சில்லி சிக்கன், சில்லி ஃபிஷ், ஹனி சில்லி சிக்கன் இருக்கு. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாங்க, இது மூணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூணுத்தையும் எடுத்து வந்து டேபிள்ல வச்சுட்டு ஒன்னு ஒன்னுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டெசர்ட் பக்கம் வந்தீங்கன்னா மூங்கால் ஹல்வா, குலாப் ஜாமுன், பாயாசம், ஹாம் பிரினி, ஷாதி துக்குடா, சாக்லேட் ப்ரௌனி, சாக்லேட் பாஸ்திரி, மேங்கோ பாஸ்திரி, கோகனட் சாக்லேட் பால், கலர்ஃபுல் ஜெல்லி பெல்லி, ஃப்ரூட்ஸ்ல மஸ்மெலான், வாட்டர் மெலன், பப்பாயா, மேங்கோன்னு வச்சிருந்தாங்க. பட் நான் போறதுக்குள்ள அதுல கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. சரி இருந்ததெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுட்டு இந்த டெசர்ட் ஒன்னு ஒன்னு ரசிச்சு சாப்பிடுறதே வேற லெவல் சுகந்தா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம் பிரினி ஒன்னு ட்ரை பண்ணி பார்த்தா அது டேஸ்ட் கேவலமா இருந்துச்சு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா குல்ஃபிலா இருந்துச்சு. ஒரு அன்லிமிடெட் பஃபெட்ல குல்ஃபிலா குடுக்கிறது இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். மலாய் குல்ஃபி, சாக்லேட் குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி, ஸ்ட்ராபெரி குல்ஃபின்னு இப்படி நாலு ஃபிளேவர்ல இருந்துச்சு. இந்த நாலத்தையும் வாங்கிட்டு வந்து டேபிள்ல வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் செமையா இருந்துச்சு. அப்போ ஐஸ்கிரீம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, தாராளமா இருக்கு. ஆனா வெறும் ரெண்டே ஃபிளேவர் தான் இருக்கு. ஸ்ட்ராபெரி வெனிலான்னு ரெண்டு ஃபிளேவர் மட்டும் தான் கொடுத்தாங்க. அது அப்படியே சாப்பிட்டுட்டு அது கூடவே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு சரி ஏதாவது மொஜிட்டோ குடிச்சு என் பண்ணலாம்னு பார்த்தா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஏன்னா இது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்து தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். சரின்ட்டு கோக் ஆர்டர் பண்ண இதோட ரேட் 130, ஏதோ தண்ணியில கொஞ்சோண்டு கோக் கலந்த மாதிரி இருந்தது. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இல்ல. அண்ட் உங்க யாருக்காவது பர்த்டே செலிபிரேஷன் இல்ல வெட்டிங் ஆனிவர்சரி செலிபிரேஷன்னா நீங்க கேக்லாம் வாங்க தேவையில்லை, எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது எதுவுமே சார்ஜபிள் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்க ஜஸ்ட் பஃபெட்டுக்கு மட்டும் பே பண்ணா போதும். சோ வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 950, வீக் டேஸ்ல 650 சார்ஜ் பண்றாங்க. நீங்க டேபிள் புக் பண்ணி போற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு தடவை கால் பண்ணி இப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிப் பிளான் பண்ணியாச்சு, கூடி சீக்கிரமே கிளம்ப போறோம். சோ ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.